ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகுது, அதுவும் நம்ம சக்ஸஸை எப்படி ரொம்ப நாளைக்கு நிலச்சி வைக்கிறதுன்றதை பற்றி. வீடியோவில் நான் முதல்ல சொன்ன உடனே அதை கேட்டுட்டு கம்மன் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கிடையாது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்கள் சக்ஸஸ்க்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன், நான் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸிவ் பர்சன்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நான் முடிச்சிடலாம். என்னடா குறைவத்தில் முடிச்சிட்டுன்ற மாதிரி பார்க்குறீங்களா? சக்ஸஸிவ் பீப்புள் கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், ஆனால் அது எல்லாமே அவங்களோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து மட்டும்தான் கற்றுக்கணும். அவங்களோட லைஃப் லெசன்ஸை, அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன பாடங்கள் அவங்க கற்றுக் கொடுத்துச்சோ அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கிளியரான தாட் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம், ஹவு டு மேனேஜ் அவர் மணி, மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஷியல் கிரைசிஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ அதிகமாக சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அந்த நாலேஜை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கு இன்னொரு சஜஷன், ரிச் டேட் புவர் டேடுன்னு ஒரு புக் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிளியராக புரியும் மணியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். நான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணப்பா, எனக்கு ஒரு 5 hours ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வேறு ஒரு ஒர்க் செய்யலாம். அது உங்களுக்கு அதிகமான களைப்பையோ இல்லைனா அதிகமான டென்ஷனோ கொடுக்காத மாதிரி ரிலாக்ஸான ஒர்க். ஸோ ஒர்க்கை நம்ம மாற்றி செய்யணும், வேறு ஒரு ஒர்க் செய்யறதுக்கு தான் ஆக்சுவலான ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டுன்றது எந்த வேலையும் செய்யாமல் சும்மா படுத்துட்டுருக்கிறதுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். நம்ம மேலே முதல்ல காசை முதலீடு செய்யணும். இதை எப்படி செய்யலாம், எதுக்காக செய்யலான்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னா, நம்மளோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காகவோ இல்லைனா நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவோ நம்ம முதல்ல நம்ம மேலே காசை செலவு பண்ணணும். நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவான பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எக்ஸ்பென்சிவான ஃபோன்ஸ் தேவை, ஒரு ஆடம்பரமான ஜுவல்லரி தேவை அப்படின்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி நம்ம பாடியை பில்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஸ்பெண்ட் ஆன் யுவர் செல்ஃப் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில்ஸ் பை பேயிங். அதாவது நம்ம ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு வேலையை கற்றுக்குறோன்னா அதில் நம்ம மாஸ்டரி லெவல் அச்சீவ் பண்ணணும். அப்போ தான் அந்த லெவலை நம்ம யூஸ் பண்ணி, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளால் திரும்பி ரிட்டர்னுக்கு மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணி தரும், வேறு எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணி தராது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் க்ரோ யுவர் நாலேஜ், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்குறோமோ அதுக்கு நமக்கு தேவைப்படுற நாலேஜை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா, இல்லை அதுக்கான அச்சீவ்மெண்ட்டாக நம்ம ப்ராசஸில் இருக்கோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அனலைஸ் யுவர் சக்ஸஸ், நம்ம சக்ஸஸாக எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு பாத்தை நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும்ன்றது முன்னாடியே தெரியும், உங்களால் கொஞ்சமாச்சும் உஷாராக இருக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி கம்பேர் பண்ணுறது. இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, உங்களை பற்றி உங்கள் கூட மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஆனாலும் நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா, இப்போ நான் நியர்லி ஒரு மில்லியனராக இருக்கேன், நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பில்லியனராக மாறுவேன் அப்படின்ற மாதிரி கம்பேரிஷன் நிறுத்தவே கூடாது. நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கேன், நான் இதை ஆரம்பிக்கும் போது, உதாரணத்துக்கு என்னோட யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு டேயில் எனக்கு 1 subscribers கூட இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நியர்லி 50 கூட இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஆனால் நான் இப்போ கம்பேர் பண்ணும்போது, நான் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது என் கூட யாருமே இல்லை, இன்றைக்கி என் கூட 30-40 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டோன்ட் எய்ம் ஃபார் டூ ஹை. அதாவது நம்ம ரொம்ப பேர் என்ன தப்பு பண்ணுறோன்னா, நான் ரொம்ப பெரிய பணக்காரனாகணும், இல்லை நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இல்லை அதை அச்சீவ் பண்ணணும், ரொம்ப ஹை லெவலில் நம்ம ட்ரீம்ஸை வைக்கிறோம். அந்த மாதிரி வைக்கிறதுல தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாத்தை நம்ம சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே தப்பு பண்ணுறோம். அது எப்படி பண்ணணும்னா, சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நம்ம அதை அச்சீவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸாக, ஒரு குட்டி குட்டி விஷயத்து மூலயமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட ஸ்கில்ஸையோ இல்லைனா நம்ம கூட என்னென்ன டெவலப் பண்ணணுமோ அதெல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நம்ம அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும்.
அதை விட்டுட்டு நம்ம டேரெக்டாக ஒரு ஹை அச்சீவ்மெண்ட் லெவலில் வச்சுட்டு அதை நம்மளால் முடியல பீட் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் போட்டால் அதனால ஒரு பிரச்சனமும் கிடையாது. அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் நம்ம ஹேபிட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை அவங்க எப்பயுமே ஹை லெவலில் வச்சுப்பாங்க. எதுக்காகனா, நம்ம முதல்ல எதுனா சொன்னோம்னா அது மற்றவங்களுக்கு கிளியராக கன்வே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள் தப்பானதாக இருக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்க பேட் ஹேபிட்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலான்றதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலே போதும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்ல ஒரு பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த பேட் ஹேபிட்ஸை விட்டாலே, விட்டுட்டு நம்ம யோசித்தாலே நம்ம சக்ஸஸுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோன்னே அர்த்தமாயிடும். ஸோ அடுத்த திங் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ரொட்டீனாக என்றைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறிட்டு இருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ன்றது ஒரே நாள் அச்சீவ் பண்ணுற டைட்டில் கிடையாது. நம்ம எத்தனை நாள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், அதை எப்படி நம்ம லாங் டேர்மில் டெவலப் பண்ணுறோன்றதுல தான் நம்ம சக்ஸஸ் ஆகிறோமா இல்லையான்றது இருக்குது. ஃபெயிலியர்ஸ்னு யாருமே கிடையாது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸை பற்றி நம்ம பேசுறதுனால தான் நம்ம ஃபெயிலியர்ஸை பற்றி பேசுறதில்லை. அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் எப்படி சக்ஸஸ் ஆனாங்கன்றத அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைச்சு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. பாய். சைனிங் ஆஃப்.